வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் 5000-லேருந்து 50,000 வரைக்கும் சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்லவா? இதுக்கு உங்கள் கையில் ஒரே ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் மட்டும் போதும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக் வாரியாக நிறையா கூகுள் ஃபார்ம் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ போயிட்டு கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. கிளிக் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும், எதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். அண்ட் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சினிமா அப்டேட். ஓகே, எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, நம்மளும் அப்படியே கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்னு இப்போ கரண்ட்டில் அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்குங்கிறதுனால அதே பண்ணிக்கிட்டு இருக்கோமே, ஒரு சினிமா அப்டேட் அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சினிமா அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து தளபதி 65. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங் வந்து பக்கா போயிட்டு இருக்கு. அண்ட் என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் நாள் வந்து ஷூட்டிங் பண்ணாம தான் வந்து இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அங்க கொஞ்சம் அந்த வெதர் அதெல்லாம் எதுவும் செட் ஆகல போல. ஸோ இப்போ வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு போயிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் வந்து எதுக்கு விவேக் சாருக்கு வந்து அவர் வந்து எந்த இரங்கல் எதுவுமே அறிவிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைச்சபடி அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி தளபதி அவங்க பேசியிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியலைங்க. நான் சில இதில் படித்தப்ப வந்து இதான் தெரிஞ்சிச்சு, அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி தளபதி அவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தளபதி 65 ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டதுனால தான் அவரால் வந்து வர முடியலை. ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குங்க, வந்து வரணும், குவாரண்டைன் இருக்கணும், அது மாதிரிலாம் வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து பழைய மாதிரி இல்லை. ஓகே, இந்த உலகமே இப்போ வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால தான் அவர் வந்து வரலை. ஸோ அது ஒன்று. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வலிமை, வலிமையோட டப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முடிச்சிருக்க ஷூட்டிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலை அஜித் அவங்க வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்களாமா. ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாரின் ஷூட் இருக்குல்ல வலிமை, அதுக்காக வந்து ஃபாரின் கிளம்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ கூடிய விரைவில் வலிமையோட ஃபர்தர் அப்டேட்ஸும் வந்து வரும். ஏன்னா மே 1 பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே வந்து வரும். ஸோ ஜாலியாக தான் இருக்க போகுது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டாக்டர். ஸோ டாக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, தேர்தல்னால படத்தை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ கொரோனா லாக்டவுன் தியேட்டர்ஸ் வந்து 50% இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ மறுபடியும் வந்து 2020 டியூன் பண்ண மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அப்படியே. ஸோ இந்த நிலைமையில் வந்து கேஜிஆர் ஸ்டுடியோஸ், அவங்க தான் வந்து டாக்டரோட ப்ரொடியூசர்ஸ் இல்லையா, அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து தியேட்டருக்கு கொண்டு போவேனா, ஓடிடியிலேயே வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்களாமா. ஸோ என்னன்னா இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒரு சில படங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடிடியில் வந்திருக்கு. கணவர் பெயர் ரணசிங்கம்லாம் ஓடிடியில் வந்துச்சு இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை ஓடிடியில் கொடுத்தா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு யோசிச்சு சிவகார்த்திகேயன் அவங்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க. ஆப்வியஸாக நீங்கள் தான் வந்து ஒன்னா ப்ரொடியூசர், ஸோ நீங்கள் முடிவு பண்ணுறது தான் எல்லாமே அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டார் போல். ஸோ அதனால் டாக்டர் வந்து அமேசான் பிரைமில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நேற்றைய வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வலைபேச்சு அண்களே வந்து அதை வந்து அமேசான் பிரைம்ங்கிற மாதிரி தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அமேசான் பிரைம் ஆர் நெட்ஃப்ளிக்ஸ் ஏதோ ஒரு ஓடிடியில் வந்து அது வரப்போகுது. ஸோ டாக்டர் வந்து ஓடிடி ரிலீஸ், அவ்வளோதான். ஓகேவா, அதை தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம், ஏன்னா வரிசையாக படங்கள் இதுக்கப்புறம் நிறையா ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிக்கிலோனா இருக்குல்ல, அதையும் வந்து ஓடிடிக்கு கொண்டு வரலாங்கிற முடிவில் தான் அந்த ப்ரொடியூசரும் வந்து இருக்காங்களாமா. ஐ திங்க் சேம் ப்ரொடியூசர் தான் நினைக்கிறேன், கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் நினைக்கிறேன் அதுவும். ஸோ அவங்களும் வந்து அதை வந்து ஓடிடிக்கு தான் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பார்ப்போம் நீங்கள் இந்த படங்களுக்கெல்லாம் எந்தளவுக்கு வெயிட் பண்ணியிருக்கீங்க, இந்த அப்டேட்ஸ்லாம் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கான்வர்ஸில் கான் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நேட்டிவ் ஃபார் யூ.